Hello friends, welcome to VNT Cooking Channel. நம்ம இன்னைக்கு என்ன ஆச்சி சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆச்சி சிக்கன் மசாலா இது 18 கிராம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இப்போ ஆச்சி சிக்கன் மசாலா 1 பாக்கெட்டையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1-5 நிமிஷம் சிக்கன் வதங்கட்டும். இந்த மசாலாவிலே வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மையா அரைச்சாச்சு, 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு 1-20 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். இருபது நிமிஷம் ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.